ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னி ஒரு பக்கம் கிரக பிரவேசத்தில் பிஸியாக இருக்க அன்னிக்கு டிமிக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு பக்கம் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திங்கறதுக்கு தான் நம்ம தான் கிளம்புறோம்னு பார்த்தா ரினீஸ்க்கு நம்ம முன்னாடி ரோட்டில் நிற்கிறான். என்னன்னு தெரியலங்க, இப்போலாம் ரொம்ப பசிக்குது, எதுக்கு அடித்தாலும் சாப்பிடணும் போல் இருக்குன்னு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பிட்டை போட ஐஸ் வச்சது போதும் கிளம்புன்னு சொல்லி அவருக்கு பிடிச்ச பேக்கரியாக பவுசெல்லாம் 15 ரூபாய்க்கு தராங்களாம். அதுவும் ஃபுல் முட்டை வச்சாங்க. அடிச்சு பிடிச்சி உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட வெரைட்டிஸு, அதில் நமக்கு எக் பப்ஸு, சிக்கன் பப்ஸு, ஹேனி கேக்னு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா ரெனிஸ் எனக்கு முழு முட்டை தான் வேணுங்கிறான். சரி வளர்ற பையன் சாப்பிட்டு போட, நான் பெருந்தனிமே அவனுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத சாப்பிட்டு கிளம்புனா நம்ம சப்ஸ்கிரைபரு அந்த பக்கம் இருந்து வந்தாங்களாங்க. சரி நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் ஆட்ரா போட்டுறேன்னு சீனை போட்டு வாங்கின ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு டர்ன்னு வந்தா ஜூஸ் கடை. ஏங்க ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்க அவர் ஒரு கேவலமான லுக்கை விட்டு வண்டியை நிறுத்தினாரு. பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச கடை. வா தம்பின்னு அவர் கூப்பிட, அண்ணா 2 லெமன் ஜூஸ்னு அவர் சொல்ல, அவர் போடுற கேப்ல நம்ம ரெனிஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸை வாங்கிட்டோம். எனக்குன்னே வருவீங்களா ஜூஸ் அவர் கொடுக்க? இது என்ன ஜூஸ் கருப்பா இருக்குன்னு பார்த்தா இதுதான் பெப்பர் அண்ட் சால்ட் ஜூஸா? ரெனிஸ் கொஞ்சம் கொடுத்தா அவர் ரியாக்ஷன் நீங்களே பாருங்க. சரி நான் ஆள் கொஞ்சம் குடிச்சிட்டு அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜூஸ் குடிச்சது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகதாசம்பட்டி. இங்கிருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏங்க அப்படியே ஒகேனக்கல் போகலாமான்னு நான் கேட்க அவர் அசிங்க அசிங்கமாக என்னத்திட்ட, இல்லைங்க சும்மா தான் சொன்னேன்னு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.